வணக்கம் நண்பா. நோ ஃபப் சேலஞ்சில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோ ஃபப் சேலஞ்சில் இருக்கும்போது அர்ஜஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. நான் இல்லைனே சொல்ல மாட்டேன். எங்கே பார்த்தாலுமே நமக்கு வந்து அர்ஜஸ் ஏற்படுற மாதிரியே ஃபீலாக இருக்கும். ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால, முன்னே இருந்ததை விட இப்போ வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த எண்ணங்கள் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இல்லைனா அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய பேர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அர்ஜஸ் வந்துருச்சு, உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஐயோ வேண்டாம், இப்போ நம்ம வந்து நோ ஃபேப் சேலஞ்சில் இருக்கிறோம், நம்ம வந்து ஃபேப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதனால் எவ்வளோ தான் எண்ணங்கள் வந்தாலும் நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம வந்து ஃபேப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அர்ஜஸ் வந்து, உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து கடந்து போகணும். நீங்கள் அதை வந்து கூலாக ஹேண்டில் பண்ணணும். எக்காரந்து கொண்டும் நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க. அதை நீங்கள் வந்து அடைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அடைச்சடிச்சு வைக்கிறதுனால, நீங்கள் அப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் அதை அப்படி வெடிச்சிடும். அதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவீங்க. இதை பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபேப் பண்ண போயிடுவீங்க, ரீலாப்ஸ் ஆயிடுவீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். டெய்லியுமே வரும், டெய்லியுமே ரெண்டு மூணு டைம் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கடந்து போகணுமே தவிர அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள், ஏன் ஒரு வாரத்துக்கு அப்புறம், இல்லை ரெண்டு வாரத்துக்கு அப்புறம், இல்லைன்னா மூணு நாளுக்கு அப்புறம் கூட அந்த எண்ணங்கள் உங்கள் மனசில் அதிகமாக தேங்கிருச்சு, உங்களோட பிரெயினில் அதிகமாக ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக வெடிக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ரீலாப்ஸ் ஆவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வரும் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிப்ரெஷனாக இருப்பீங்க, எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காம எண்ணங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், அதை நீங்கள் வந்து கடந்து போகிறத பார்க்கணும். ஸோ நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.